ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். செவ்வாய்க்கிழமை மாலை இந்த மந்திரத்தை 54 முறையோ அல்லது 108 முறையோ சொன்னால் நம்ம வீட்டில் மங்களமானது உண்டாகும் என்பது ஒரு நம்பிக்கை. என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நவ கிரகங்கள்ல மூன்றாவது கிரகமாக வரக்கூடியது செவ்வாய். இந்த செவ்வாய் கிரகத்துடைய அதிதேவதை சுப்பிரமணியர். அதனாலதான் செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம். செவ்வாய் 7 கதிர்களை கொண்டதாக உள்ளது. செவ்வாய் பகவான் இரத்தத்திற்குரிய காரகன். உயர்ந்த சக்தியை கையில் வைத்து கொண்டு மங்களத்தை செய்யக்கூடியவர். இந்த செவ்வாய் கிரகமானது ஒரு ராசியில 1.5 மாத காலம் சஞ்சாரம் செய்கிறது. செவ்வாய் கிரகத்துடைய உலோகம் தாமிரம். செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு வழிபாடு செய்து அதற்குரிய காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லி வர வேண்டும். வீரத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். தடைகள் அனைத்தையுமே தகர்த்து நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். இந்த நாளில் அவரை நோக்கி நம்ம தியானம் செய்ய வேண்டும். இப்படி இந்த மந்திரத்தை நம்ம 108 முறையோ 54 முறையோ சொன்னால் கட்டாயமாக மங்களமானது உண்டாவதோடு உடல் உறுதியாகும், ஆரோக்கியம் மேம்படும், மனதில் புதுவிதமான தைரியம் பிறக்கும், உள்ளம் தூய்மையாகவே இருக்கும். எந்த விதமான கெட்ட எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் உள்ளமானது தூய்மையாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய தைரியமானது அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையானது அதிகரிக்கும். உயர்ந்த பதவிகள் நம்மை தேடி வரும். எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே அகன்று திருமண தடை அகன்று திருமணமாகாதவர்களுக்கு திருமணமானது நடைபெறும். அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இவ்வளவு சிறப்புமிக்க வழிபாட்டின் போது நம்ம செவ்வாய் பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லாமல் இருக்கவே கூடாது. செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொன்னால் கட்டாயமாக வாழ்வு மங்களகரமான வாழ்வாக அமையும். மந்திரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமத் பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறையோ அல்லது 54 முறையோ, இப்போ கோவில்கள் இல்லை அப்படின்னா கூட நம்ம பூஜை அறையிலேயே செவ்வாய் பகவானை நினைத்து இந்த மந்திரத்தை சொன்னால் கோவிலுக்கு சென்று நம்ம பெறக்கூடிய அத்தனை பலன்களையும் நம்மால் பெற முடியும். அதனால் கோவிலுக்கு போயிட்டு தான் சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டாம். வீட்டிலேயே செவ்வாய் பகவானை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். செவ்வாய் பகவான் சுப்பிரமணிய சுவாமியுடைய அம்சம். அதனால் முருகப்பெருமானை வழிபட்டாலே செவ்வாய் பகவானை வழிபட்டதற்குண்டான பலன் நமக்கு கிடைத்துவிடும். அதனால் முருகப்பெருமானை தீபம் ஏற்றி வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க, கண்டிப்பாக வாழ்வில் மங்களம் உண்டாகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.